Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. May 10, 2021 உடைய current affairs பார்க்க போறோம். இந்த வீடியோல TNPSC க்கு தேவையான current affairs எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கும். இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. First, who released report called The Nature in a Globalized World: Conflict and Conservation? Option A, IUCN. Option B, Environment Ministry. Option C, World Health Organization. Option D, UN Environment Program. Answer, IUCN, International Union for Conservation of Nature. அப்படிங்கிற இன்ஸ்டியூட் தான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பாருங்க, நேச்சர் இன் அ குளோபலைஸ்டு வேர்ல்ட், கான்ஃப்ளிக்ட் அண்ட் கன்சர்வேஷன். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நேச்சர் அண்ட் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட். அதாவது நிறைய நாடுகளில் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, இன்க்ளூடிங் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா கிடையே கூட ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, நிறைய நாடுகளுக்கிடையே இருக்குது. அந்த ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டால் நேச்சருக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதா இந்த ரிப்போர்ட் இருக்குது. ஸோ த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ரிப்போர்ட் வாஸ் டு பிரிங் நேச்சர் கன்சர்வேஷன் இன் டு தி மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் டிசிஷன் மேக்கிங். இந்த உலகத்தில் எந்த ஒரு எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லேயாகட்டும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா, அதில் முதல் இடத்துல நேச்சர் கன்சர்வேஷனை வைக்கணும் அப்படிங்கிறதா இந்த ரிப்போர்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவாக பார்க்கப்படுது. அண்ட் உலக அளவில் வந்துட்டு மிலிட்ரி எக்ஸசைஸ் நடக்குது அண்ட் சிவில் அன்ரெஸ்ட்டு வந்துட்டு நிறைய இடத்துல இருக்குது. எக்ஸாம்பிள், லடாக் பகுதியில் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எப்போவுமே சிவில் அன்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. இந்தியா நிறைய நாடுகள் கூட மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறைய நாடுகள் வந்து அதே போல் மிலிட்ரி எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. திஸ் டூ போசஸ் 200 த்ரெட்டன்டு ஸ்பீசஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலக அளவில் இருக்கக்கூடிய நிறைய த்ரெட்டன்டு, கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்னு நிறைய ஐயூசிஎன்னுடைய ரெட் லிஸ்ட்டை சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய 200 த்ரெட்டன்டு ஸ்பீசஸ்க்கு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ், ஒரு ரெண்டு நாள் நாலு நாளில் நடத்தக்கூடிய இந்த மிலிட்ரி எக்ஸசைஸ் அண்ட் சிவில் அன்ரெஸ்டால் த்ரெட்டன்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இன்க்ளூடிங் ஈஸ்டர்ன் கொரில்லா, இது வந்து கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஐகானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதுவுமே வந்து த்ரெட்டன்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும், நேச்சர் இன் அ குளோபலைஸ்டு வேர்ல்ட், கான்ஃப்ளிக்ட் அண்ட் கன்சர்வேஷன், ஹூ ரிலீஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா IUCN. அண்ட் இது வந்து மெயினாக இப்போது உலக அளவில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் எக்கனாமிக்கலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அதை வந்து நேச்சர் கன்சர்வேஷனை மைண்டில் வச்சுட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத மெயின் அப்ஜெக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஃபுல் எக்ஸம்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆன் வேக்சின் வில் லீட் டு. ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ் இன் தியர் ப்ரைஸ். ஆப்ஷன் பி, டிக்ரீஸ் இன் தியர் ப்ரைஸஸ். ஆப்ஷன் சி, நோ சேஞ்ச் இன் தியர் ப்ரைஸஸ். ஆப்ஷன் டி, ஆல். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, இன்க்ரீஸ் இன் தியர் ப்ரைஸஸ். அதாவது வந்து வேக்சின், கோவிட்டுக்கான வேக்சினுக்கு ஜிஎஸ்டி சுத்தமாக எக்ஸம் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு கோவிட் வேக்சினுடைய ரேட் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் இன்க்ரீஸ். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டரான நிர்மலா சீதாராமன் ஒரு ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து கேட்டாங்க, கோவிட் வேக்சின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக இப்படி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக இப்போ கோவிட் மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரா மெட்டீரியல்ஸ் மேலே கண்டிப்பாக ஜிஎஸ்டி வரும், அதை வந்து தடுக்கவே முடியாது. அப்போது அந்த ஜிஎஸ்டி யார் கட்டுவாங்க? அந்த ரா மெட்டீரியல்ஸ் வாங்கக்கூடிய கம்பெனிஸ் கட்டுவாங்க. ஸோ அவங்க கையில் கூடிய காசு போகிறனால அவங்க ஈவன்தோ ஜிஎஸ்டி இல்லைனாலும் அந்த ரா மெட்டீரியல்ஸ் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கோவிட் வேக்சின் மேலே அவங்க ஆப்வியஸாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி விற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும், ரைட்டுங்களா? ஸோ அதனால் ஜிஎஸ்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஆப்வியஸாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜிஎஸ்டி ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்டுக்கான வேக்சின் ஆகட்டும் அண்ட் மெட்டீரியல்ஸ், அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸிமம் 12% மினிமம் 5% ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க. அடுத்து, ஹூ இஸ் 15th அசாம் சிஎம்? ஆப்ஷன் ஏ, ஹிமந்தா பிஸ்வா சர்மா. ஆப்ஷன் பி, சர்பானந்தா சோனாவால். ஆப்ஷன் சி, மம்தா பானர்ஜி. ஆப்ஷன் டி, நன். ஆன்சர், ஹிமந்தா பிஸ்வா சர்மா.
ஸோ இதுக்கு முன்னாடி 14th அஸ்ஸாம் சிஎம்மாக இருந்தது சர்பானந்தா சோனோவால். அவங்க இப்போ ரீசெண்டாக ரிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து 15th அஸ்ஸாம் சிஎம்மாக வந்து ஹிமந்தா பிஸ்வா சர்மா அப்படிங்கிறவங்க எலெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இப்போது சிஎம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்தியன் பாலிட்டியில் ஆர்டிகிள்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டிகிள் 163 பார்த்தீங்கன்னா த சீஃப் மினிஸ்டர் அண்ட் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்வைஸ் தி கவர்னர். ஸோ இந்த ஆர்டிகல் 163 ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், அவர் கூட இங்கக்கூடிய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். தே ஹாவ் டு அட்வைஸ் கவர்னர் ரிகார்டிங் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎம் இருக்கணும் அப்படிங்கிறது இதிலே வந்திருக்கும். அண்ட் ஆர்டிகல் 164 பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து கவர்ன் பண்ணுறதா இருக்கும். ஸோ கவர்னர் அப்பாயின்ட்ஸ் தி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹூ வில் அப்பாயின்ட் தி சீஃப் மினிஸ்டர்? கவர்னர். அந்தந்த மாநிலத்துடைய கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ண முடியும். அந்த பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த பதவி பிரமாணம் கவர்னர் தான் செஞ்சு வைக்க முடியும். ஆர்டிகல் 166 பார்த்தீங்கன்னா கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பிஸ்னஸை கண்டக்ட் பண்ண வேண்டியது யாருன்னா அந்த அந்த மாநிலத்துடைய கவர்மெண்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க ஆர்டிகல் 166. அது வந்து சிஎம் தான். கவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் சிஎம் பிளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். இந்த அடுத்த ஆர்டிகல் 167 பார்த்தோம் அப்படின்னா டியூட்டிஸ் ஆஃப் சிஎம். ஒரு சிஎம் வந்து என்னென்னலாம் டியூட்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கிளியராக ஆர்டிகல் 167 கொடுத்துருக்கோம். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3-4 ஆர்டிகலும். அடுத்து த Laureus World Sports Awards 2021 was held in option A Sevilla, option B Germany, option C Paris, option D Luxembourg. Answer Sevilla. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதாவது வந்து 1 year ஃபுல்லும் ஸ்போர்ட்ஸுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணவங்களுக்காகவும் அதில் வின் பண்ணவங்களுக்காகவும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்காகவும் அது இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் டீமாக இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அவார்டு தான் வந்துட்டு இந்த லாரியஸ் வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் அப்படிங்கிறதுக்காக நாமி ஒசாக்கா அப்படிங்கிற டென்னிஸ் பிளேயர், ஜப்பானை சேர்ந்த டென்னிஸ் பிளேயர் வாங்கியிருக்காங்க. அடுத்து த ஸ்போர்ட்ஸ் மேன் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு டென்னிஸ் பிளேயர் தான் இவங்களும், ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவங்க ரஃபேல் நடால் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ரிகார்டிங் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அவார்டை வந்துட்டு டென்னிஸ் பிளேயர் தான் வந்து வாங்கியிருக்காங்க. யூஎஸ்ஏவை சேர்ந்த பில்லி ஜீன் கிங் அப்படிங்கிறவர் வாங்கியிருக்காரு. அடுத்து த டீம் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற அவார்டு வந்துட்டு ஃபுட்பால் டீமான ஜெர்மனியை சேர்ந்த எஃப்சி பேயன் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து வாங்கியிருக்காங்க, ஒரு டீம் வந்து வாங்கியிருக்காங்க எஃப்சி பேயன். அடுத்து த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரீசன்ட்லி அப்ரூவ்டு தி எமர்ஜென்சி யூஸ் ஆஃப் டேஸ் வேக்சின். ஆப்ஷன் ஏ சின்ஃபார்ம், ஆப்ஷன் பி பயோஎன்டெக், ஆப்ஷன் சி ஜான்சன் அண்ட் ஜான்சன், ஆப்ஷன் டி ஆஸ்ட்ராஜெனிகா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சினோஃபார்ம். ஸோ இந்த சின்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்துட்டு சைனாவுடைய ஒரு முக்கியமான வேக்சின். இது இல்லாமல் சினோவேக்ஸ் அப்படின்னுங்கிறதையும் வந்து அந்த நாட்டில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எமர்ஜென்சி யூஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய வேக்சின் லிஸ்ட்டில் இந்த சின்ஃபார்மையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பயோஎன்டெக், ஆஸ்ட்ராஜெனிகா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் எல்லாமே வந்து ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சினோஃபார்ம் வேக்சின் வந்துட்டு சைனாவில் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஒன்று. ஸோ இது வரைக்கும் சைனாலிருந்து ஒரு வேக்சினை அப்ரூவல் பண்ணியிருக்கு அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணது ரிகார்டிங் கோவிட். ஸோ இது ஜஸ்ட் லைக் கோவேக்சின், நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய கோவேக்சின் மாதிரி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்ஆக்டிவேட்டடு வேக்சின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, கில்டு கிடையாது, இன்ஆக்டிவேட்டட் மெத்தடில் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேக்சின். ஸோ இந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு தெரியணும். எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட்-19 கேரி பண்ணக்கூடிய அந்த வைரஸை கில் பண்ணுவாங்க இல்லைனா இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த இன்ஆக்டிவேட் பண்ண ஒன்று தான் வந்து வேக்சின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புக்குள்ளே வந்துட்டு செலுத்தினதுக்கப்புறம் வந்து நம்ம உடம்புல இம்யூனி சிஸ்டம் அதை செலுத்தினதுக்கப்புறம் டெவலப் ஆகும். ஸோ ஒன்ஸ் உண்மையாகவே வந்து கோவிட் வந்து நம்மளை பாதிக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்காத அளவுக்கு நம்ம இம்யூனி சிஸ்டம் ரொம்ப டெவலப் ஆகிருக்கும். அதுதான் வந்து இந்த வேக்சினோட ஒரு முக்கியத்துவம். ஸோ த இன்ஆக்டிவேட்டட் வேக்சின்ஸ் ஆர் கிரியேட்டிங்
by killing the disease carrying virus using heat radiation or chemicals. ஒன்று ஹீட்டு இல்லை ரேடியேஷன் ஆர் கெமிக்கல்ஸ் மூலமாக கோவிட் நைன்டீன் வைரஸை வந்து கில் பண்ணி தான் வந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சினை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் சினோஃபார்ம். அடுத்து தி அன்நேச்சுரல் ஆரிஜின் ஆஃப் சார்ஸ் அண்ட் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் மேன்மேடு வைரஸ் ஆஸ் பயோ வெப்பன்ஸ் டாக்குமெண்ட் ஆஃப் ஆப்ஷன் ஏ சைனா, ஆப்ஷன் பி ரஷ்யா, ஆப்ஷன் சி நார்த் கொரியா, ஆப்ஷன் டி நன். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சைனா. ஸோ சைனாவில் கிடைச்ச ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து த அன்நேச்சுரல் ஆரிஜின் ஆஃப் சார்ஸ் அண்ட் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் மேன்மேடு வைரஸ் அஸ் வெப்பன்ஸ். ஸோ 2015 எழுதப்பட்டதாக அது சொல்லப்படுது. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஸ் வைரஸ் ஷால் பி யூஸ்ட் அஸ் அ நியூ எரா ஆஃப் ஜெனட்டிக் வெப்பன் அப்படிங்கிறது வந்து கிளியராக இந்த டாக்குமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது சார்ஸ் வைரஸ் இதுக்கு முன்னாடி வந்த கோவிடுக்கு முன்னாடி வந்து சார்ஸ் வைரஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ், அந்த வைரஸ் வந்துட்டு நியூ எரா ஆஃப் ஜெனட்டிக் வெப்பனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ சைனீஸ் மிலிட்ரி சயின்டிஸ்ட் வந்துட்டு சார்ஸ் வைரஸை பயோ வெப்பனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரே டிஸ்கஸ் பண்ணதை இந்த பேப்பர் வந்து ரிவீல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. த பேப்பர் ஆல்சோ சேஸ் தட் தி வேர்ல்டு வார் 3 ஷால் பி ஃபவுட் வித் பயாலஜிக்கல் வெப்பன். அதாவது வந்து மூன்றாம் உலக போர் அப்படிங்கிறது பயாலஜிக்கல் வெப்பனான இந்த வைரஸ் இந்த பாக்டீரியா இதன் மூலமாக தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறத அந்த பேப்பர் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சைனா மேலே இப்போ ஒரு டவுட் கூட வந்து எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கோவிட் 19 வந்து எகெயின் அவங்களுடைய பயோ வெப்பனாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கு. பட் எனிவே இது வந்து PLR அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய ஒரு முக்கியமான ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ண ஒரு டாக்குமெண்ட் அப்படிங்கிறதா வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். பட் எனிவே வி ஹாவ் டு நோ தட் தி அன்நேச்சுரல் ஆரிஜின் ஆஃப் சார்ஸ் அண்ட் நியூ ஸ்பீசிஸ் ஆஃப் மேன்மேட் வைரஸஸ் பயோ வெப்பன் அப்படிங்கிற டாக்குமெண்ட் சைனாலிருந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து த நேஷனல் கோவிட் டாஸ்க் ஃபோர்ஸ் ரீசன்ட்லி இஷ்யூட் அண்ட் அட்வைசரி அகெயின்ஸ்ட் டஸ் மியூக்கோர் மைக்கோசிஸ், சினுசிட்டிஸ், ஆப்ஷன் சி த்ரோம்போசிஸ், ஆப்ஷன் டி நெக்ரோசிஸ். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மைக்கோர் மைக்கோசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பிளாக் ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். முக்கியமாக கோவிட் 19 பேஷண்ட்ஸை மெயினாக டெல்லி, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா ஏரியாவில் அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கோவிட் 19 பேஷண்ட்ஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் கிடையாது. லோ இம்யூனிட்டி லெவல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், அந்த மெடிக்கேஷனில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க யாராக இருந்தாலும் அவங்கள இந்த பிளாக் ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் வந்து மெயினாக இருக்கும். எங்கே வந்து இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின், லங்ஸ் அண்ட் பிரெயினை வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு இது வந்து ரொம்ப ரேரான ஒன்று தான், பட் இது தட் லீட்ஸ் டு ஐசைட் லாஸ்ட் அண்ட் வந்து கீழே இருக்கக்கூடிய ஜா இருக்கும் இல்லைங்களா, ஸோ லோவர் ஜா வந்துட்டு ஒர்க் ஆகாமல் போகிறது, அது மாதிரிலாம் சுச்சுவேஷனுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் சம்டைம்ஸ் வந்து சர்ஜரி மூலமாக தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் மைக்கோர் மைக்கோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து காஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு த நேஷனல் கோவிட் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து டேஸ் இஸ் கோவிட் 19 வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க். ஆப்ஷன் ஏ கோவின், ஆப்ஷன் பி கோவிட், ஆப்ஷன் சி கோவே, ஆப்ஷன் டி கோவில். ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கோவின் அப்படிங்கிறது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் வந்து ரீசெண்டாக கோவின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஒரு போர்ட்டலை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதில் இப்போ ரீசெண்டாக ஒரு அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-digit செக்யூரிட்டி கோடை வந்து கோவின் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ யாராவது ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னா இந்த கோவின் போர்ட்டலில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷனுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப அந்த 4-digit வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 4-digit வந்து சொல்கிறப்ப தான் அவங்க வந்து வேக்சினே பண்ணிக்க முடியும். எகெயின் இப்போ போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா எகெயின் அவங்க வந்து வேக்சினேஷனுக்கு போவாங்க இல்லைங்களா, அந்த வேக்சினேஷன் டைமில் தே ஹாவ் டு சே தட் 4-digit நம்பர். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கோவிட் 19 வேக்சின் போடுற டேட்டாவில் எந்த எரரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த 4-digit செக்யூரிட்டி கோடை ரீசெண்டாக இப்போ ஹெல்த் மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கோவினில். அடுத்து ஹூ செட்ஸ் அப் கோவிட் மேனேஜ்மெண்ட் செல் ஃபார் ரியல் டைம் ரெஸ்பான்ஸ். ஆப்ஷன் ஏ இந்தியன் ஆர்மி, ஆப்ஷன் பி ஹோம் மினிஸ்ட்ரி, ஆப்ஷன் சி ஹெல்த் மினிஸ்ட்ரி, ஆப்ஷன் டி ஏவியேஷன் மினிஸ்ட்ரி. ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி.
ஸோ கோவிட் மேனேஜ்மெண்ட் செல் அப்படிங்கிறத இந்தியன் ஆர்மி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க டு பிரிங் கிரேட்டர் எஃபிஷியன்சி இன் கோஆர்டினேட்டிங் ரியல் டைம் ரெஸ்பான்சஸ் டு அட்ரஸ் தி எக்ஸ்பொனென்ஷியல் ரைஸ் இன் கோவிட் கேசஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி. ஸோ உடனடியாக கோவிட் 19 பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கோவிட் மேனேஜ்மெண்ட் செல் அப்படிங்கிறத இந்தியன் ஆர்மி செட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்தியன் ஆர்மி பர்சன்ஸுமே வந்துட்டு கோவிட் 19 ஹெல்ப் பண்ணுறதுக்காக டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கு மாதிரி நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.